இன்றைக்கி நாங்கள் பண்ண போகிறது வந்து கோதுமை கொழுக்கட்டை. அது எப்படி பண்ணணுன்றதை ஃபஸ்ட்டு பார்ப்போம். அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு நம்ம சப்பாத்தி மாவு எப்படி பிசைகிறோமோ அந்த பதத்துக்கு வந்து சப்பாத்தி மாவை பிசைஞ்சு வச்சுக்கோங்க. வச்சுட்டு அதை நம்ம எப்படி பூரிக்கு நம்ம சின்ன சின்னதாக எடுத்து நம்ம திரட்டுவோம் அந்த மாதிரி, இதோ இது மாதிரி திரட்டி வச்சுக்கோங்க. அதை பாருங்கள் எந்த அளவுக்குனா, இதோ பாருங்கள் இந்த அளவுக்கு நம்ம திரட்டி வச்சுக்கணும். நம்ம பூரி மாதிரி அந்த ஷேப்பில் திரட்டி வச்சுக்கிட்டு நம்ம வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் அதுக்கு பூர்ணம் ரெடி பண்ணணும். பூர்ணத்துக்கு என்ன பண்ணணும், தேங்காய் நம்ம திருவி வச்சுக்கணும். திருவி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வெல்லம், அதுக்கு தேவையான அளவுக்கு வெல்லம் எடுத்தாச்சு. பூர்ணம் எப்படி செய்கிறதுன்றது நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். கொழுக்கட்டை செய்கிறதுக்கு எப்படி பண்ணுறது அந்த பூர்ணம் அப்படின்னு பார்ப்போம். நெய் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். நெய் உருகிடுச்சு, இப்போ நம்ம தேங்காவை போட்டுக்கலாம். நான் ஏலக்காவும் ஒரு ரெண்டு ஏலக்காய் தட்டி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து போட்டுக்கிறேன். வெல்லத்தையும் நம்ம திருவி வச்சு வெல்லத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதை வந்து கொஞ்சம் கலரிக்கலாம். லைட்டாக கொஞ்சம் தண்ணி ஆட்டிக்கலாம், கொஞ்சமாக. நம்மளுக்கு பூர்ணம் பண்ணும்போது கொஞ்சம் ஜூஸியாக இருக்கணும், அதுக்காக தான் நம்ம வந்து லைட்டாக கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணியிருக்கோம். இதையே நல்லா நம்ம இது பண்ணும்போது இதை நம்ம தேங்காய் பர்ஃபி மாதிரியும் நம்ம பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் நல்லா நெய் ஆட் பண்ணி இதை ஒரு பாத்திரத்தில் வச்சு ஒரு தட்டில் ஆற வச்சு அதில் நெய் தடவி இந்த பூர்ணத்தையே நீங்கள் அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டிங்கன்னா அப்படியே தேங்காய் பர்ஃபி வந்து ரெடி ஆகிடும். தேங்காய் பர்ஃபி சாப்பிட்லாம். இந்த பூர்ணம் வந்து இதை வந்து ரெண்டுத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பண்ண போகிறது கொழுக்கட்டைன்றதுனால நம்ம அதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்க போகிறோம். பார்த்திங்கன்னா கொஞ்சம் நான் தண்ணி ஊற்றுனதுனால லைட்டாக ஜூஸியாக இருக்குது. அப்படி இருந்தால் அந்த கொழுக்கட்டை நல்லா வெந்து வரும்போது அப்படியே சாப்பிடும் போது உங்களுக்கு ஜூஸியாக இருக்கும், லைட்டாக டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா. நான் ரெண்டு ஏலக்காய் போட்டிருக்கேன். நீங்கள் வந்து எத்தனை ஏலக்காய் வேணுனாலும் உங்களுக்கு என்ன ஃப்ளேவர்ஸ் எப்படி உங்களுக்கு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஏலக்காய் போட்டுக்கலாம். நம்மளுக்கு ரெண்டாக இருக்கட்டும் இல்லை மூணு அப்படி போட்டுக்கலாம், நாலு கூட போட்டுக்கலாம், அது நம்மளுடைய தேவைக்கு தான். இப்போ எங்களுக்கு ரெண்டு போதும்ன்றதுனாங்க, ஏன்னா ஒரு கொஞ்சமாக பண்ண போகிறோம், அதனால் எங்களுக்கு வந்து ரெண்டு ஏலக்காய் போதும்னு நாங்கள் போட்டிருக்கோம். இப்போ ரெடி ஆகிடுச்சு பூர்ணம். இதை நம்ம வந்து நம்ம திரட்டி வச்சுருக்கிற மாவில் போட்டுக்கலாம். அப்ளை பண்ணி கொழுக்கட்டை
ரெடி பண்ணி வச்சோம். வாங்க இப்போ ரெடி பண்ண பூர்ணத்தை வந்து நம்ம வைக்க போகிறோம். வைக்கலாம். இந்த மாதிரி கொழுக்கட்டைக்கு நம்ம அரிசி கொழுக்கட்டை மாவு பண்ணுவோம்ல, அந்த மாதிரி இதை அந்த பதத்தில் இதை மடித்து வச்சுக்கணும். இதே போல் இருக்கிற மாவையும் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கணும். இப்போ நம்ம வந்து கொழுக்கட்டை ரெடி பண்ணதை வந்து இதில் வைக்கலாம். எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து ஆவி வைக்கிறதுக்கு ரெடி பண்ணிக்கலாம். துணியை போட்டாச்சு. இப்போ இட்லி குண்டான வச்சுக்கலாம். கொழுக்கட்டை நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு வெளியில் எடுக்கலாம். கொழுக்கட்டை ரெடி. நீங்களும் இதை செஞ்சு பாருங்கள். ஹெல்த்தியாக சாப்பிடலாம். ஹெல்த்தியாக சாப்பிட்ணும்னு நினைக்கிறவங்க இதை செஞ்சு சாப்பிடலாம். கண்டிப்பாக சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.